फ्रेंड्स वेलकम टू नाडन समयल इनकी नम्म नाडन समयल कप्प केलंगु तालिच्चदु एप्पडी सेयलानु पाक्कलाम मरवल्ली केलंगु दा केरलाल कप्प केलंगुनु सोल्लुवांग केलंगु वगैगल्लये मरवल्ली केलंगु दा रोम्ब रोम्ब सत्तानदु ना ओरु अर किलो कप्प केलंगु एडुत्तिरुक्केन अदुक्कु ஒரு கப் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் 3 பச்சை மிளகாய் 2 மிளகாய் வத்தல் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் கொஞ்சம் கடுகு உலந்து தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் கறிவேப்பிலை சிலருக்கு மரவள்ளி கிழங்கு எப்படி கட் பண்றதுன்னு தெரியாது சோ அதையும் நான் சேர்த்து சொல்றேன் இப்போ முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிடுங்க पन्नीट्टे नम्मा राउंड राउंडा स्लाइस पन्निकोंगे स्लाइस पन्नद कप्रों ओर पीस एड़ते नडूले नम्मारी जेंटला ओर कीरल पोड़ुंगे पोट्टिट्टी प्री एड़तेंगे नावे तोल ईसिया वंदरों अद कप्रों नम्मारी स्क्वायर शेपले कट पन्नी वच्चकोंगे इप्पो इद नल्ला नानु वाश पन्नीड़ पोरे इंद कप्प केलंगु तालिच्चदु नींगे ब्रेकफास्टावुं सापिडलाम डिन्नरावुं सापिडलाम इल्ला स्नाक्का कूड सापिडलाम अव्वलो सूपरा इरुक्कुम मरवल्ली केलंगुल कार्बोहाइड्रेट फाइबर कंटेंट नरिया बोन्स रोम नल्लदु सो कुलंदेंगलुक्कु धारालमा कुडुंग इप्पो ना इंद केलंगु वेग वेक्किरदुक्कु ओरु कुक्करल केलंगु मूल्गुर अलवुक्कु 2 कप वाटर एडुत्तिरुक्केन अदोड कोंजम मंजत्तूल सेर्त्तुकोंग नम्म एर्कनवे एडुत्तु वच्चिरुक्क अर टीस्पून उप्पुल முதலையே கொஞ்சம் உப்பு இதல சேர்த்து வேக வச்சிருப்போறேன் இப்போ குக்கரை மூடிட்டு 3 விசில் விடுங்க 3 விசிலுக்கு அப்புறம் ஓபன் பண்ணிக்கலாம் நல்லா வெந்திருச்சு பாருங்க இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிரலாம் ஏன் தண்ணியை வடிகட்டறோனா சில கிழங்கு வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையோட இருக்கும் அதனால அந்த தண்ணியை வடிகட்டிட்டா பெட்டர் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு இப்போ ஃபுல்லா தண்ணி வடிற வரைக்கும் விட்டுருங்க பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் ஒரு கடாயில நான் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தேவைப்பட்டாலும் ஊத்திக்கோங்க கடுகு உலந்து கடுகு பொரியட்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறம் வத்தலும் மிளகாயும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை இதல சேர்த்துறலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் தாங்க ஆனா ரொம்ப ஹெல்தியான டிஷ் இந்த கப்ப கிழங்கு தாளிச்சதுக்கு காம்பினேஷன் என்னன்னா மீன் குழம்பு தான் கேரளால எல்லாரும் மீன் குழம்பு வச்சு தான் இது சாப்பிடுவாங்க அப்படி இல்லனா நீங்க ஊர்கா தொட்டு கூட சாப்பிடலாம் ஆனா ஒன்ஸ் நீங்க மீன் குழம்பு தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டீங்கனா ரொம்ப அடிக்ட் ஆயிடுவீங்க அவ்வளோ நல்ல சுவையா இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறணும் வெங்காயம் வதங்கிருச்சு கோல்டன் பிரவுன் கலர்ல ஆயிடுச்சு இப்போ கடைசியா தான் நம்ம வேக வச்சிருக்கிற கிழங்கை இத சேர்த்துறலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் மசியல் மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இது சூப்பர் டேஸ்டான ஒரு ரெசிபி நல்லா கலந்து விட்டுருங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு உங்களுக்கு சேக்கணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கறேன் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ சுவையான கப்ப கிழங்கு தாளிச்சது ரெடி ஆயிடுச்சு இத வந்து கேரளால வந்து கப்ப புளுக்குன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் फ्रेंड्स இது ரொம்ப சத்தான ரெசிபி கூட நீங்களும் இத வீட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க
நாடன் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து அமுக்கிடுங்க. தேங்க்யூ.